யாழ்ப்பாணம் உள்ளடங்களாக வடமாகாணம் தற்போதுள்ள நிலையில் பாதுகாப்பாகவே உள்ளது. ஆனாலும் சுவிஸ் போதகரை போல ஒருவர் பொறுப்பில்லாமல் நடந்து கொண்டாலும் நிலைமை மோசமாகும். அவ்வாறு நடக்காமல் பார்த்துக் கொள்ளும் பொறுப்பு மக்களிடம் உள்ளது. அதனை மக்கள் சரியாக செய்ய வேண்டும். மேற்கண்டவாறு சமுதாய மருத்துவ நிபுணர் முரளி வள்ளிபுரநாதன் கூறியிருக்கின்றார். ஊரடங்கு சட்டம் வடமாகாணத்தில் தளர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது நிலைமை குறித்து ஊடகவியலாளர்கள் கருத்து கேட்ட போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது குறித்து மேலும் அவர் கூறுகையில், யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இப்பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், கடந்த சில பேரங்களாக 3 பேரங்களுக்கு மேலாக புதிய நோயாளர்கள் இனம் காணப்படவில்லை. அப்போ அதை வைத்து நாங்கள் சொல்லுவோம், அதாவது காங்கிரஸ் அந்த தடுப்பு முகாமில் சிலருக்கு பாசிட்டிவாக வந்த போதிலும் சமூகத்தில் வெறும் புதிதாக இனம் காணப்படாத நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் தற்போதைய சூழ்நிலையில் பாதுகாப்பாக இருக்கிறார். அப்போ அந்த அடிப்படையில் தான் ஊரடங்கு சட்டமும் தளர்த்தப்பட்டது. அப்போ அந்த நிலைமையில் நாங்கள் சொல்லுவோம், தொடர்ச்சியாக எப்படி சொன்னால் அதன் கருத்து வந்து நாங்கள் முழுமையாக பாதுகாப்பில் இருக்கிறோம், நாங்கள் எல்லாத்தையும் சாதாரண மாதிரி செய்யலாம்ன்றது இல்லை. அதாவது தொடர்ச்சியாக மது நடவடிக்கைகள், கொரோனா தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளும், மற்ற நாங்கள் சொன்ன இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள், அதாவது சமூக இடைவெளியை பேணுதல், தேவையில்லாமல் வெளியால் பிரயாணம் செய்கிறத தடுக்கிறது, மற்றது கைகளை வீட்டுக்குள்ளே வரும் பொழுதும் மற்ற வேலைத்தலங்களுக்கு செல்லும் பொழுதும் கழுவுறது, இதை விட வேலைத்தலங்களில் முகமூடியை பயன்படுத்துறது, அதை விட அரசாங்கம் போலீஸ் அறிக்கையின்படி வீட்டு வழியால் போகும் பொழுது எல்லோரும் முகமூடிகளை அணிந்து செல்கிறது. இப்போ இது போன்ற அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். அதே நேரம் அரசாங்கத்துடன் இணைந்து நாங்கள் இந்த குடாநாட்டை பொறுத்தவரையிலும் அதேமாரி வடமாகாணத்தை பொறுத்தவரையிலும் வெளி மாவட்டங்களிலிருந்து நோய் வரக்கூடிய அனைத்து சந்தர்ப்பங்களையும் நாங்கள் கட்டுப்படுத்த முழு முயற்சிகளையும் எடுப்போம். அதாவது வரக்கூடிய அனைத்து வழிகளையும் நாங்கள் பரிசோதித்து அதே வேளையில் மக்களுக்கு குறைந்தளவு அசௌகரியங்களை ஏற்படுத்தும் விதமாக அந்த நடைமுறைகள் அமுல்படுத்தப்படும். அப்போ அதில் சில நேரம் கொஞ்சம் அசௌகரியம் அப்படியும் இருக்கும். ஏன்னென்னு சொன்னால், நாங்கள் பார்க்குறோம் உலகளாவிய ரீதியில் இந்த நோயானது இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தும் பொழுது 2வது அலை ஏற்படுவது பல நாடுகளில் அவதானிக்கப்பட்டிருக்கு. இப்போ அவ்வாறான ஒரு அலை இலங்கையிலும் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ அதன் அடிப்படையில் தான் இந்த வீக்கெண்ட் வேற இறுதியில் ஊரடங்கு சட்டம் முறுக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் மதுபான சாலைகள் மூடச் சொல்லி ஆர்டர் வந்திருக்கிறது. இப்போ இது போன்ற சில நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ச்சியாக பின்பற்ற வேண்டி வரும். அதாவது மேர்கழியோ அல்லது ஜனவரியில் அந்த உரிய தடுப்பு மருந்துகள் பாவனைக்கு வரும் வரை நாங்கள் அனைவரும் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும். ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் ஒருவர் வந்து அனைவருக்கும் நோயை பகிர்ந்து கொண்ட மாதிரி வேறு எந்த ஒரு நபரும் நோயை மறைத்து யாழ்ப்பாண குடாநாட்டுகளில் வந்தால் அவர்கள் மூலம் அனைவருக்கும் நோய் பாதிப்பு ஏற்படலாம். அது ஒரு மீனவராக இருக்கலாம், அல்லது இந்தியாவிலிருந்து வருபவராக களவாக வருபவராக இருக்கலாம். யாராவது அவ்வாறாக வந்தால் நாங்கள் உடனடியாக அது தொடர்பாக விழிப்புணர்வுடன் உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்க தவறினால் அவர்கள் மூலமாக இந்த நோய்க்கிருமியானது பரவும், அதன் பின்பு அனைவரும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். நாங்கள் வந்து இது உண்மையிலே யாழ்ப்பாணத்தில் வந்து ஏனைய மாவட்டங்களை விட அதிக அளவில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த 200-200க்கும் மேற்பட்ட அந்த உதாரருடன் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் நாங்கள் ஏனைய மாவட்டங்களைப் போல அல்லாது அனைவருக்கும் 3 தடவைகள் பரிசோதனை செய்வதற்கு முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். அதுவே மிகவும் அதிகமாக இருக்கிறது. உண்மையில்
உலக சுகாதார சாவனமும் ஏனைய நாடுகளும் முழு முழு குடித்த வகைக்கும் பரிசோதிக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறை அல்ல. அதாவது ஆபத்தில் இருக்கும், அதாவது ஒரு நோயாளியுடன் தொடர்பு பட்டிருக்கிறார் என்ற ஹிஸ்ட்ரி உள்ளார்கள், அவ்வாறான ஒரு சரித்திரத்தை கொண்டவர்களுக்கு மாத்திரம்தான் நாங்கள் இந்த பரிசோதனைகளை செய்வோம். அவ்வாறாக செய்வதன் மூலமாகத்தான் நாங்கள் நோயாளிகளை அடையாளம் காணலாம். அதே நேரம் நாங்கள் இந்த வெளி மாவட்டங்களிலிருந்து வருபவர்களையும் நாங்கள் சில நேரங்களில் எழுந்தமானமாக, குறிப்பாக இந்த நான் சொல்லுவேன் இந்த லொரி அது அல்ல வாராக்களையும் எழுந்தமானமாக பரிசோதிப்பதற்கு சில நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும். இப்போ அதன் மூலமாக நாங்கள் இந்த மாகாணத்துக்குள் நோய் காவிகளாக வருவார்கள், அதாவது எந்தவித அறிகுறியும் இல்லாமல் சில நேரங்களில் அவர்களை கிருமி இருந்தால் அவர்களையும் நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும்.